போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பணப்பலன் வழங்க 38 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் போக்குவரத்து கழகங்களில் கடந்த 2022 ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் நடப்பாண்டு மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் ஓய்வு மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்களும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் நடப்பாண்டு மார்ச் மாதம் வரை உயிரிழந்த தொழிலாளர்களுக்கும் ஓய்வு கால பணப்பலன்கள் வழங்கப்பட வேண்டியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது. பணப்பலனில் 50% வருங்கால வைப்பு நிதி வழங்க 38 கோடியே 73 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாக கூறியுள்ள தமிழக அரசு சென்னை, விழுப்புரம், சேலம், கும்பகோணம், மதுரை மற்றும் திருநெல்வேலி போக்குவரத்து கழகங்களின் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய தொகைகளை பட்டியலிட்டுள்ளது. போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பணப்பலன் வழங்க 38 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.